நம்ம விராட் கோலி பார்த்தோன்னா இந்தியா வந்து சவுத் ஆப்ரிக்கா சீரீஸ்ல பார்த்தோம் T20 ஓடியும் வச்சு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு அவசியம் விட்டுருக்காங்க. அப்படி இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா அவர் டெஸ்ட் விளாட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி வாங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் பார்த்தோம்னா இந்தியா வந்து வேர்ல்டு கப் பிடிச்சி பார்த்து இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீனியர் பிளஸ் லெஸ்ட் எடுத்துட்டான்னு சொல்லலாம். இப்போ நடக்கிற ஆஸ்திரேலியா சீரீஸ் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிரஸ் விளாட்றாங்க. அப்படி இருந்தாலுமே கூட பார்த்தா வர டிசம்பர் மாதம் வந்து நம்ம சவுத் ஆப்ரிக்காக்கும் நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்க போறேன். மூணு ஓடியே மூணு T20 ரெண்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேட்ச் நடக்கும்னு சொல்லலாம். இது விராட் கோலி சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து ஓடியும் T20 விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்து விட்டுருக்காரு. ஏன்னா எனக்கு வந்து ஒன்னும் உடம்பு வந்து நான் ஃபிட் ஆகல, அதனால பார்த்து ரெண்டு விட மாட்டேன், ஆனால் டெஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தாலும் கூட இப்போ சவுத் ஆப்ரிக்கா சீரீஸ்ல வந்து நம்ம ரோஹித் சர்மா வந்து T20 எழுதாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தா 2024 வேர்ல்டு கப் கண்டிப்பாக ஆடுவாங்க. அப்படி எடுக்கலாம் பார்த்து விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விராட் கோலி வந்து எந்த ஒரு ஃபார்மாட்டாக இருந்தாலுமே அவர் டக்குனு வந்து ஃபார்முக்கு வந்துருவாரு. நம்ம விராட் கோலி பார்த்தா இப்போ அன்ஃபிட்ல இருக்காரு, அதனால தான் பார்த்தா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவசியம் அப்படி இருக்காரு. இப்போ நடக்க போற 2024 T20 வேர்ல்டு கப்ல நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலி விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.